பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக விரைவு செய்திகளாக காண்போம். இளம் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரி அரக்கோணத்தில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற அநீதியை கண்டித்து வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகம் எதிரே அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை கண்டித்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வழங்க கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதுபோன்ற சம்பவங்கள் இனியும் நடைபெறாமல் இருக்க குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தினர். கரூரில் தென்னை மரப்பூச்சி தாக்குதலுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியர் சரவணமூர்த்தியிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். கரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மூலிமங்கலம், பழமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் தென்னை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஒருவித பூச்சி தாக்குதல் காரணமாக தென்னை மரங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த கோரி விவசாயிகள் உள்ளிட்டோர் கரூர் கோட்டாட்சியர் சரவணமூர்த்தியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் நுழைவாயிலில் வரையப்பட்டிருந்த பூக்கள் போன்ற ஓவியங்களை கட்சி சின்னம் என கருதி அதை சுண்ணாம்பு கலவை கொண்டு தேர்தல் அதிகாரிகள் அழித்தனர். தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய செயலுக்கு பொதுமக்கள் மற்றும் இந்து அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாநில தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வலியுறுத்தி திண்டுக்கல்லில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த 100 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சங்கிலி தலைமையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை திண்டுக்கல் வடக்கு காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செஞ்சியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு தலைக்கவசம் அவசியம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மேலும் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் ISI முத்திரையுள்ள தலைக்கவசத்தை வாங்கியதற்கான ரசீதை காண்பித்தால் மட்டுமே ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனம் திருப்பி வழங்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அனுமதியின்றி மணல் கடத்திய லாரியை வட்டாட்சியர் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தெற்கு வெள்ளாற்றில் தொடர் மணல் திருட்டு நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து வட்டாட்சியர் சூரிய பிரபு உள்ளிட்ட அதிகாரிகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை நிறுத்தி விசாரித்தபோது மணல் கடத்தி செல்வது தெரியவந்தது.